Welcome to GeeVee's kitchen. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவர், ஒரு கப் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு, எண்ணெய் தேவைக்கு. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்குங்க. எப்போவுமே காலிஃப்ளவரை சுடுதண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறனால ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவு சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு கரைச்சிக்குங்க. மாவில் கட்டி கட்டியே வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேட்டராக கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாயில் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான காலிஃப்ளவர் பஜ்ஜி தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜிவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.